ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்திருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்குறோம் ஸோ வீடியோக்குள்ள போறது முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஏதாவது அட்வடைஸ்மென்ட் கொடுக்கணும் இல்ல உங்க நிறுவனத்தில் உள்ள வாய்ப்பு தகவல் நம்மளோட சேனல்ல நீங்க விளம்பரப்படுதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபார் அட்வர்டிஸ்மென்ட் சொல்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்க கம்பெனி பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஃபர்தராக கண்டிப்பாக பண்ணுறது முன்னாடி நீங்கள் ஒரு பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் அது வீட்டில் இருந்தபடியே வித் அவுட் எடுத்து பண்ணணும் ஆசை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை ஜாப் தேடிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே கை கொடுக்கும் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வித்தவுட் அவுட் அதாவது எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் தான் பண்ண போறீங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு லாஸஸ் எதுவுமே சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதுவும் படிச்சிருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டுமே போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்து தாராளமாக பண்ணலாம் இந்த மூலம் எவ்வளவு ரூபாய் ஆன் பண்ணலாம் எப்படி எல்லாம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அதனால எந்த ஒரு லாசஸும் ஏற்படுறதில்லை ஸோ நீங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கான வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பெனியோட பெயர் என்ன கேட்டீங்கன்னா யாசகி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருந்து தான் இன்னைக்கான வேலை வாய்ப்பு தகவல் என்பது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தற்பொழுது இந்த நிறுவனத்தில் என்ன போஸ்ட்டுக்கு ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொழுது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஜாப் வேகன்சி இப்போ இந்த நிறுவனத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் மிஷன் ஆப்ரேட்டர் லைன் இன்சார்ஜ் குவாலிட்டி செக்கிங் அசம்பிளின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வைஸ் கேட்டகரி ஜாப் வேகன்சி இருக்கும் ஸோ அந்த போஸ்ட் வைஸ் கேட்டகரியை நிரப்புறதுக்கு தான் இப்போ இந்த நிறுவனத்தில் வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நீங்க என்ன படிச்சிருந்தா இந்த நிறுவனத்துல வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் அதை வந்து நீங்க இல்ல டுவெல்த் ஐடி ஐடிஐ டிப்ளமா இல்ல எது டிகிரி ஓகேங்களா மினிமமாக அவங்க வந்து பையன் வந்து டுவெல்த் படிச்சிருந்தா போதும் அந்த டுவெல்த் குவாலிபிகேஷனை வச்சு அவன் ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஐடி குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணலாம் இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கேன் டிப்ளமோ இல்லை ஏதாவது டிகிரி படிச்சுன்னா அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சும் நீங்கள் தாராளமாக இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே அமைப்புதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகர் என்னும் பகுதியில் தான் இந்த முன்னணி நிறுவனம் இருக்குது ஸோ சென்னை எக்ஸாக்ட் லொக்கேஷனில் மறைமலை நகர் ஓகேங்களா ஸோ அந்த நிறுவனம் அங்கே அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஸோ ரூம் கொடுக்க போகிறதுல நீங்கள் தான் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் பட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டியூட்டி ஹவர்ஸ் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் டியூட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எட்டு மணி நேரம் நம்ம கம்பல்சரி இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பொதுவாக எல்லா நிறுவனத்திலுமே எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க பட் அதே சேம் தான் இவங்களும் இந்த நிறுவனத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கான ஒர்க்கிங் டியூட்டி ஹவர்ஸ் வந்து எயிட் ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த மட்டும் இருக்கும் ஜீரோ டூ ஒன் இயர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல இருப்பாருமே இந்த நிறுவனத்தில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தென் ஜெண்டர் பார்க்கும்பொழுது மெயில் அண்ட் ஃபீமேல் பெண்கள் எனபாலருக்குமே இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு என்பது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பை சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமில்லை உங்களை மாதிரி வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிரோதனமாக இருக்கும் நம்மளோட சேனல் நோக்கமே அதுதான் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ முடிந்தளவு நீங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு வயதுக்குள்ள நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வயதுக்குள்ள இருக்கிற அனைத்து ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிடலாம் ஓகே ஃபைன் நம்ம அடுத்தது பார்க்க போது பெனிஃபிட் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் வந்து பெனிஃபிட் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் என்ன விதமான பெனிஃபிட் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி ஃபுட் வந்து கம்பெனிக்குள்ள அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகேங்களா ஸோ சப்சிடி ஃபுட்டுனா கம்மியான ப்ரைஸில் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெளியே நம்ம ஒரு ஃபுட்டு வாங்குகிறோம் அந்த ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபான்னா கம்பெனிக்குள்ளே அதோடய ஃபுட்டு வந்து வெறும் இருபத்தி ஐந்து ரூபாய் அந்த பாதி ரேட்டுக்கு கொடுப்பாங்க அதுக்கு நேம் தான் சப்சிடி ஃபுட் ஸோ சப்சிடி ஃபுட்டு வந்து நமக்கு கம்பெனிக்குள்ளே அவைலபிளாக இருக்குது ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த சப்சிடி ஃபுட் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒர்க்கிங் டைமில் அப்படி சொல்லியிருக்காங்க பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ உங்களுக்கு ப்ராப்பரான முறையில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சாலரி இன்க்ரிமெண்ட் என்பது வருடத்துக்கு ஒரு முறை என்ற கணக்கில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குது இன்கேஸ் நீங்கள் ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி தரப்புலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க ஸோ அது நீங்கள் மேபி வேறு ஏதாவது கம்பெனி ட்ரை பண்ணு பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இருக்கிற அந்த பிளேஸ்ல இருந்து கம்பெனிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விதமான பெனிஃபிட் வந்து புதுசாக ஜாயின் பண்ற நண்பர் எல்லாருக்குமே இந்த நிறுவனம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ தாராளமா புதுசாக ஜாயின் பண்றவங்க எல்லாருமே இந்த ஒரு பெனிஃபிட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம் தென் டோட்டல் போஸ்ட் பொறுத்த முடிவு லிமிட்டடான ஓப்பனிங்ஸ் தான் இப்போ இந்த நிறுவனத்தில் அவைலபிளா இருக்கு இந்த ஓப்பனிங்ஸ் மேபி எப்போனாலும் க்ளோஸ் ஆகலாம் ஸோ எவ்வளோ ஒரு சீக்கிரமா இந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவு இன்ஃபர்மேஷனை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்டர்வியூ டேட் பொறுத்த கம்பெனி தரப்பில் இருந்து எந்த ஒரு டேட்டும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல அவங்க என்ன சொல்லிட்டாங்க இமிடியேட் ஜாயின்ஸ் ஒன்லி சொல்லிட்டாங்க யார் முதல்ல வராங்களோ அவங்கள நாங்கள் வேலைக்கு எடுத்துக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிந்த அளவு ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க தென் சேலரி ஸோ நமக்கான சேலரி இந்த நிறுவனத்தில் என்னவா இருக்க பொழுது அப்படி பார்க்கும்போது பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாயிலிருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அதாவது டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கான ஒரு மந்த்லி சாலரி அமையப்பது அதாவது நான் இப்போ சொன்னது வந்து சிடிசி சேலரி பிஎஃப்எஸ்ஐ எல்லாம் பிடிச்சி போக எக்ஸாக்ட் சேலரி வந்து நீங்கள் நேரடியாக போகும்போது உங்களுக்கு சொல்றேன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சாலையை தவிர்த்து ஒரு சில அதர் பெனிஃபிட் வந்து கம்பெனி தரப்பிலிருந்து உங்களுக்கு வழங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பிராண்டட் கம்பெனி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு போய் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கான நாலேஜை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் பியூச்சர்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க சாலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகே ஃபைன் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நீங்க ட்ரெயினி ரோல் அதாவது அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்தில் நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்க ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை நீங்க மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தென் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணி ஆகணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போறது எல்லாமே முற்றிலும் இலவச வைவாய்ப்பு அதனால நீங்க யாருக்கும் எதற்காகவும் எந்த ஒரு இடத்திலும் பணம் என்பது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இந்த இடத்துல நான் தெளிவாக தெளிவா செஞ்சுக்கிறேன் இன்கேஸ் நீங்க நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கல வேறு எங்கேயோ வீடியோ பார்க்குறீங்க வேறு எங்கேயோ வேலைக்கு போகிறீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் பட் எங்கே போனாலும் சரி நம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எந்த இடத்துலயும் பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க நிறைய கன்சல்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது ஸோ அவங்க எல்லாம் பணத்தை கொடுங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரணும்பாங்க ஸோ இதை தவிர்த்து ஒரு சில ப்ராடக்ட் கம்பெனிலாம் இருக்குது ஓகேங்களா ஸோ எட்டாயிரம் இன்டோஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்குங்க அப்படி அப்படின்னு சொல்லுற கம்பெனிலாம் இருக்குது ஸோ மறக்காமல் எங்கேயுமே ஏமாந்துறாதீங்க ஸோ நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு உள்ள அறிவுக்கும் கம்பெனியில் வேலைவாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களுக்கு வர மாட்டிங்க அதுதான் மெயினான ரீசன் ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டெய்லியும் எங்களால் முடிஞ்சளவு நம்மளோட சேனலில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு இன்ஃபர்மேஷன் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த மட்டும் இருக்கும் ஸ்க்ரீனில் தர இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு நேரடியாக போகும்போது மறக்காமல் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு இங்கிருந்து போகும்போது நீங்கள் மறக்காமல் ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கே போய் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்காங்க அது தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அண்ட் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்றோம் ஸோ இந்த நிறுவனம் ஹைச்சராக நீங்கள் பேசும்போது மறக்காம நம்மளோட ஜாப் செவன் யூடியூப் சேனல் நேம் வந்து கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் அப்படி நம்மளோட சேனல் நேம் சொல்லும்போது கம்பெனி இருந்து மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் பிரியாரிட்டி அதாவது முதல் முன்னுரிமை என்பது கொடுக்கலாம் அந்த ஒரு ரீசனாக தான் சொல்கிறேன் அண்ட் நீங்கள் கால் பண்ணுற டைம் காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக பேசி நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த ஜாப் சென் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பெனிஃபிட் இவ்வளோ ரூபா தான் சொன்னாங்க அதெல்லாம் உண்மையா எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே உங்களுக்காக ஒரு சின்னதாக ஹெல்ப் பண்ண ஆசைப்படி ஒரு ரெண்டு வெப்சைட் வந்து உங்களுக்கு அங்கே நாங்கள் ஷோ பண்ணுறோம் நீங்கள் கூகுள் போய் இந்த ரெண்டு வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்க ஏராளமான ஜாப் வேகன்சி வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அதாவது ஆண்கள் பெண்கள் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே ஏராளமான ஜாப் வேகன்சி இருக்கு உங்களோட கூகுளில் போய் இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் அடிச்சு இந்த ரெண்டு வெப்சைட்டையும் அடிச்சு செக் பண்ணி பாருங்க வேகன்சி ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது சரி ஓகே இன்னைக்கான பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ உங்களே மாதிரி வேலை வாய்ப்பு தேடும் நண்பர்களுக்கு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு நாங்கள் ஒரு புது நல்ல விபத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி பாய்